வணக்கம். எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். ரயில்வே என்டிபிசி குரூப் டி தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய கேள்விகள். பகுதி 19. மின் கம்பிகளை தயாரிக்கும் பயன்படும் உலோகம் எது? தாமிரம். சால்டரை உருவாக்க கீழே உள்ளவற்றில் எதை கலக்க வேண்டும்? ஈயம் மற்றும் தகரம். ரவீஷ்குமார் ஒரு பத்திரிகையாளர். இவர் பின்வரும் எந்த செய்தி சேனலுடன் தொடர்புடையவர்? என்டிடிவி. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இந்தியாவின் இளம் பெண் யார்? ஷிவாங்கி பதக். ஆசிய விளையாட்டுகளை ஏற்பாடு செய்வதற்கான பரிந்துரை முதன் முதலில் மாநாட்டில் வைக்கப்பட்டது? 1947 ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. பொருளின் இயல்பு பற்றிய அடிப்படை கோட்பாட்டை வழங்கிய விஞ்ஞானி யார்? ஜான் டால்டன். ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு எதிர்மறை மின்னோட்டங்களை கொண்டுள்ளது? 1.6 × 10⁻¹⁹ சென்டிகிரேட். 63வது ஜியோ ஃபிலிம்ஃபேர் விருது 2018 விழாவில் கீழ்காணும் திரைப்படங்களில் எது சிறந்த பட விருதை வென்றது? இந்தி மீடியம். 1784 ஆண்டில் சர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் வங்காளத்தின் ஆசியாட்டிக் கொசைடியை அமைத்தார். அலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் சராசரி வேகம் எனப்படுகிறது. ஒரு குவியாடியின் குவிய நீளம் நேர்மறையானது. செய்தி சேனலான ரிபப்ளிக் டிவியின் தலைமை எடிட்டர் யார்? ஆர்னாப் கோஸ்வாமி. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? மலிவு விலையில் வீடுகள். பின்வருவனவற்றில் விதைப்பு மூலம் இனப்பெருக்கம் செய்வது எது? ரைசோபஸ். கங்காருக்கள் மிகவும் மோசமான வளர்ச்சி உள்ள குட்டியை ஈன்றெடுக்கிறது. பின்வரும் தாவர ஹார்மோன்களில் எது வளர்ச்சியை தடுக்கிறது? அப்சிசிக் அமிலம். காற்றின் வழியே பயணம் செய்யும் ஒளியானது நம் காதுகளை வந்தடையும் போது அது நமக்கு தருவது ஒளி உணர்வு. பின்வரும் எந்த திட்டத்தின் துணை திட்டமாக தேசிய குங்குமப்பூ திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? கிருஷி விகாஷ் யோஜனா. தினமும் கிட்டத்தட்ட ₹10 கோடி சம்பாதிப்பதன் மூலம் மீரட் உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய நகைகள் சந்தையாக விளங்குகிறது. 2017-18 ஆண்டின் பொருளாதார ஆய்வின்படி நாட்டின் சேர்க்கப்பட்ட மொத்த மதிப்பில் எம்எஸ்எம்இ துறையின் பங்களிப்பு 32%. 2018 எஃப்ஐஜி கலைத்துவ ஜிம்னாஸ்டிக்ஸ் உலக சேலஞ்ச் கோப்பையில் யார் தங்கப்பதக்கம் வென்றார்? தீபா கர்மாகர். பரிணாம வளர்ச்சி என்பது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப உயிரினங்களில் ஏற்பட்ட படிப்படியான மாற்ற வரிசையாகும். இதன் விளைவாக புதிய வகைகள் உருவாகின. 1857 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் அஸ்திவாரத்தை அசைத்த முதல் சுதந்திர போர் என அடிக்கடி குறிக்கப்படும் ஒரு பெரிய எழுச்சி நடந்தது. ஒரு மூலக்கூறை உருவாகும் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அணுத்திறன். 2017 ஆண்டு வெளிவந்த நியூட்டன் திரைப்படத்தின் இயக்குனர் யார்? அமித் வி மசூர்கர். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி.